வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சீன பட்டாசுக்கும் சிவகாசி பட்டாசுக்கும் உள்ள வித்தியாசம். சீன பட்டாசு ஆல்ரெடி தடை பண்ணியாச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், தடை பண்ணியாச்சு. இன்னும் அந்த சீன பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடச்சிட்டு தான் இருக்குது நிறைய இடத்துல. அது விற்கிறது இல்லீகல் தான், இருந்தாலும் சிலர் அதை விற்றுட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு விற்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக அனுமதி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கடைக்காரங்களும் கவர்மெண்ட்டுக்கிட்ட போலீஸ் அந்த லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பட்டாசு கடை வைக்கிறோம். அப்படி தான் எல்லோரும் வச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இல்லீகல் பட்டாசு கடைன்னு சொல்லி அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் சீன பட்டாசுகள் ஊடுருவல் ஜாஸ்தியாக இருக்குது. சீன பட்டாசுகள் ஏன் விற்க வராங்க, மக்கள் வாங்க முன் வராங்கன்னா, அந்த சீன பட்டாசோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விலை குறைவாக இருக்குங்க. அதுதான் மக்கள் வாங்குறதுக்கும் கடைக்காரங்க ப்ரொமோட் பண்ணும்போது சில பேர் வாங்குறதுக்கு கம்மியாக இருக்கும். நம்ம நார்மல் பட்டாசும் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி பட்டாசும் சீன பட்டாசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% விலை கம்மியாக கிடைக்குது. அதனால தான் மக்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை விரும்பி வாங்குறதுக்கு உண்டான காரணம், அது வெடி நிறைய சத்தம் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர். மக்களாகி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனால் 80 decibel சத்தம் தான் தாங்க முடியும், அது கேட்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது ப்ராப்ளம் வரும், ஜவு கிழிஞ்சிடும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் சீன பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டாசுகள் வந்து பார்த்திங்கன்னா 80 decibelக்கு மேலே இருக்குது. அதில் நிறைய டேஞ்சரஸான வெடி வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வெடிக்கிறதும் கீழே வந்து இப்படி மூமெண்ட் ஆகிற வெடிகளும் ரொம்ப டேஞ்சரஸான வெடி, நிறைய சத்தம் கொடுக்குது. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் மேலே போய் வெடிக்கிற வெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சிவகாசி பட்டாசு வாங்கினா ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த வெடி இருக்குன்னா, சீன பட்டாசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு அந்த மாதிரி வெடி இருக்கும். அதனால சரி குழந்தைகள் ஆசைப்படுறாங்க, நமக்கும் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி தவிர தயவு செஞ்சு பெற்றோர்கள் ஆகிய நாம் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரிங்க, சீன பட்டாசு சிவகாசி பட்டாசு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதில் சில வழிமுறைகள் இருக்குது. சீன பட்டாசில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டே இருக்காது, மேனுஃபேக்சரிங் இடமும் இருக்காதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். மேனுஃபேக்சரிங் டேட் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி இன்கேஸ் ஏதாவது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கும். இங்கே இந்தியாவில் வந்து தயாரிக்கக்கூடிய பட்டாசு, அதாவது சிவகாசி பட்டாசில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி இல்லாமல் எந்த பட்டாசுமே இருக்காது. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சைனா பட்டாசு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனா பட்டாசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லி இருக்கும். அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பட்டாசில் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பட்டாசில் அதாவது 99% வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் ஆயிருக்காது. எம்ஆர்பின்னு போட்டிருக்கும், அந்த எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருக்கும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கடைக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா சீல் மாதிரி சில இடத்துல குத்திடுவாங்க. நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க. நிறையா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன பட்டாசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதனால் அந்த மாதிரி வேலைகளும் பண்ணுறதுக்கு சில கடைக்காரங்க பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைனீஸ் பட்டாசுன்னு கண்டுபிடிக்க இன்னொரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாசு பாக்ஸ்லேயோ அதுலேயோ இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைனீஸ் பட்டாசில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கிராக்கர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, வெடிக்கலை அந்த வெடிப்பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வச்சே நீங்கள் ஒரு 2-3 ஸ்டெப்ஸை வச்சே இது சைனீஸ் பட்டாசுன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சைனீஸ் பட்டாசுனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில ஆபத்துகள் இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வெடியெல்லாம் வெடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் தயாரிக்கிற வெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் எடுத்துக்கும் அந்த வெடி வெடிக்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 to 10 seconds அது எடுத்துக்கும் அதை வெடிக்க. ஆனால் சைனீஸ் பட்டாசு அப்படி கிடையாது. 70% ஆஃப் பட்டாசு 1 or 2 seconds வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிடும். அதுவும் சில பட்டாசுகள் டப்புன்னு பற்ற வச்சோன்னா அப்படியே அந்த இடத்துல பசங்க நவுண்டு இப்போ நம்ம வெடி வைக்கிறோம் அப்படி எடுத்து இப்படி வெடி வச்சுட்டு இப்படி நவுற கேப்லேயே வெடிச்சிடும். அதனால் பாதிக்கப்படுறது யார், நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த வெடி விபத்துனால மெயினாக நம்ம உடல் ரீதியாக உடலில் எந்த இடம் பாதிக்கப்படுதுன்னா மெயினாக ஃபேஸ் தான். அந்த குழந்தையோட எதிர்காலமே போச்சு. அதை யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு. நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம ஃபேமிலிக்கு வாங்கி தரலாம். அந்த தீபாவளியை நம்ம சேஃபாக கொண்டாடலாம், ரொம்ப செக்யூராக கொண்டாடலாம். எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டாசு வாங்காமல் இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு 3-4 நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது. சிலர் வாங்கியிருப்பீங்க, வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஏதாவது நீங்கள் வாங்கினது
உங்களுக்கே தெரியாமல் கூட வாங்கியிருக்கலாம், அது சீன பட்டாசாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பட்டாசு இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க, வெடிக்காதீங்க. இது நம்மளோட குடும்பத்தோட நலன் கருதி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.